சார், இப்போ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஏன்னா நாங்கள் எல்லாம் காத்துட்டுருக்கிறது இந்த ஃபோட்டோ செக்மெண்ட்டுக்கு தான். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் நினச்சி நாங்கள் வந்து ஒரு 4-5 பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அதை பார்த்த உடனே அந்த புகைப்படம் எடுத்த அந்த தருணம், அதில் இருக்கிறவங்கள பற்றி உங்களோட ஃபேவரட்டான ஒரு மெமரி ஏதாவது ஒன்று எங்களோட ஷேர் பண்ணுங்கள் சார். இப்போ நாங்கள் ஜஸ்ட் கதை கேட்க போகிறோம், நீங்கள் சொல்ல போகிறீங்க. தட்ஸ் இட். எஸ், ஹீரோயின். அதாவது இந்த படம் எடுக்கும்போது எனக்கு 19 வயசு. கூட நடிச்சுட்டு இருக்கும்போது நான் திறமையாளன் உணர்ந்து எனக்கு உணர்த்திய ஒரு அன்பு தோழி, தோழி காதலி, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவங்க எங்கே இருக்கு. இந்த படத்தில் வந்த பாத்திரங்கள் போக அதுவே காதலாக வந்ததா என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. பட் மறுக்க முடியாமல் இருவருக்கும் அது கடைசி வரையில் இருந்தது. கல்யாணத்தெல்லாம் முடிய வேண்டிய அவசியமே கிடையாது. அது அங்கே இருக்கும். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதாநாயகி, ரொம்ப அழகான கதாநாயகி. வெரி பியூட்டிஃபுல். அதே மாதிரி காதலில் வெவ்வேறு வடிவம் உண்டு. இப்போ இவங்க வந்து ரொம்ப முக்கியமான, இவங்க என் பிற்பாடு என்னுடைய துணைவியாக வருவார்கள்னு நான் நினைக்காதவங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு கிளாமர் கேர்ள்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இவங்களோட பழகும் பொழுது இவங்களுடைய சிந்தனை வடிவம் வந்து வெளியே அவங்க காட்டிக்கவே இல்லை. வியப்பாகவே இருந்தது எனக்கு. அதுக்கு பிறகு நட்பாகவும் இன்று உறவாகவும் மாறிவிட்ட ஒரு விஷயம். பியூட்டிஃபுல்லான ஒரு உறவு பார்க்கும்போது. இது வந்து சாப்ளின் செல்லப்பா இந்த கேரக்டருக்கு இவங்க ரேவதி கூட பண்ணவங்க ரொம்ப திறமையான ஒரு நடிகை. இந்த பொம்பள இருக்காங்க, இது வந்து கோவை சரளா. கோவை சரளா இன்னொரு ராட்சசி இங்க இருக்காங்க, அத பத்தி அப்புறம் சொல்றோம். இதுவும் ஒரு ராட்சசி தான். அதாவது அவங்க தாய்மொழி வேற, அவங்க மலையாளி. அது பல பேருக்கு தெரியாது. அவ்வளவு திறமைசாலியான ஒரு நடிகை. மனோரமா அவர்கள் இல்லையே என்ற வருத்தத்தை போக்கக்கூடிய ஒரே நடிகை. அவங்கள நான் என்னுடைய கதாநாயகியாக தான் பார்க்குறேன் நான். அதனால தான் நாங்கள் அவங்க கதாநாயகிகளோட லிஸ்டில் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த அம்மா இருக்காங்களே, ஊர்வசி. ஊர்வசி, இந்த அம்மா ஏற்படுத்தும் ஒரு மயக்கம் இருக்கிறது. நல்ல பொல்லாத டேலண்ட் அவங்க. இன்னொரு விஷயம் பல பேருக்கு தெரியாதது என்னென்னா, நல்ல எழுத்தாளர், படிப்பாளர். எங்களுக்குள்ள அந்த தொடர்பு உண்டு. நான் எழுதுவதே அவர்கள் படிப்பதும். எழுதுனது என்னென்னா, ஹீரோ படித்து காட்டுறாரு நல்லா இருந்ததுங்கன்ட்டு கேட்டுட்டு போகாமல் பல வருடங்கள் கழித்து எனக்கு நான் எழுதிய அந்த வரியை எனக்கு சொல்லி காட்டுவாங்க. அப்போ ஆழ பதிந்தது என்பது எனக்கு பெருமையாகவும், அதை ஞாபகம் வைத்து கொண்டிருந்தது அவர்களுக்கு பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். நான் இவங்க இருக்காங்களே இந்த ஸ்ரீதேவிங்கிறவங்க வந்து, அது என்ன உறவுன்னு எனக்கு சொல்லவே தெரிலங்க. அதாவது எல்லாரும் நினச்சிட்ருப்பாங்க நான் இப்போ ஸ்ரீவித்யாவோட சொன்னதெல்லாம் இவங்க கூடயும் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சத்தியமாக கிடையாது. பள்ளி தோழியை பற்றி என்னென்னு சொல்லுவோமோ அதுதான். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு இன்றைக்கும் நான் வந்து கிட்ட போய் முறைச்சேன்னா பயந்துருவாங்க. அப்படி திட்டுவேன். அதாவது தங்கச்சியை ஆக்சுவலி சிப்ளிங்ஸ் மாதிரி தான் நாங்கள். தலையில் குட்டுவாங்க தெரியுமா அண்ணன் எல்லாம், அந்த மாதிரிலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து என்னை வந்து என் பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. சார் தான் இப்போ வரைக்கும் கிளாஸ் லீடர் சார் தான். இந்த உறவை யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன தங்கச்சிங்கிறீங்க, அந்த அம்மா போய் இவ்வளவு காதல் காட்சிகள் நாங்கெல்லாம் கனவு கண்டிருக்கோம் உங்க ரெண்டு பேரையும் வச்சு அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. பட் இதுதான் சினிமா. உங்களோட ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஆனா அழகான நடிப்பு ரக்ஷத்தில். இன்னொரு ஹீரோயின் போடல, ஸ்ரீபிரியா. அவங்க இந்த அம்மா எவ்வளோ என் கூட படம் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணவங்க. 27 ஃபிலிம்ஸ் ஸ்ரீபிரியா. ஆமாம், இவங்க இன்னொரு கணக்கு வச்சுருக்காங்க, நான் தான் ஜாஸ்திங்கிறாங்க ஸ்ரீதேவி. இருக்கலாம் கணக்கு வச்சுக்கல. நெக்ஸ்ட் பிக்சர் போல. என்ன சார் ஹெட் ஆன் கொலிஷன் நடக்குது உங்க ஃபேமிலிக்குள்ள? ஆமாம், இது கொலிஷன்னு நான் சொல்ல மாட்டேன், காம்பினேஷன் சொல்லுவேன். இவங்க ஒவ்வொரு படம் முடிஞ்சு வரும்போதும் சில நடிகர்களை பற்றி நல்லாவும் சொல்லுவாங்க, சில பயமாக இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஜென்டில்மேன் அவர்னு சொன்னாங்க. அதற்கு அவருக்கு
பாராட்டு. ஸோ வேதாளம் படம் உங்கள் படத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த க்ரூ, அந்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கு உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் பல படங்கள் வெற்றி பெற்றால் தான் தமிழ் திரையுலகம் நல்லாயிருக்கும். நம்ம படம் மட்டும் வெற்றி பெறாமல் அவங்க படமும் வெற்றி பெறட்டும், என் படமும் வெற்றி பெறட்டும். அது தகுதியின் பட அடிப்படையில் இருக்கும் பட்சத்தில் எனக்கு நிம்மதியும் பெருமையும் கூட. இது சந்திரஹாசன் அவர்களுடைய திருமணத்தின் போது நெல்லூரில் எடுத்தது. இது எங்கள் ரெண்டாவது அண்ணி, அதுவும் ராமாவது தான் அவங்க. இது முதல் அண்ணி. நான் பிறக்கும்போது எங்கள் மூத்த அண்ணன் சாருஹாசனுடைய குழந்தை அதே நேரத்தில் முந்தி காலத்து காட்டங்கள்லாம் அந்த மாதிரி நிகழ்வது உண்டு. மாமியாரும் மருமகளும் ஒரே நேரத்தில் கர்ப்பமாக இருப்பாங்க. இவங்க குழந்தை இறந்து போட்டதுனால எனக்கு பால்குடிக்கு இரண்டு தாய்மார்கள் இருந்தார்கள். ஸோ நான் ரெண்டு பேர்கிட்டையும் பால் குடித்து வளர்ந்த பிள்ளை. இன்னொரு தாய் வந்து இவங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும் போது எனக்கு குளிப்பாட்டுறது, சாப்பாடு ஊட்டுறது, அதனால் கிட்டத்தட்ட அம்மாவாகவே மாறிட்டாங்க. என்னுடைய சகோதரி பேர் நளினி அவர்கள். இவர் வந்து என்னுடைய நண்பர், பேர் ஸ்ரீனிவாசன். கடைசி இவரெல்லாம் அப்படி தான் இருந்துட்டு போனார் அவர். அது இந்த அம்மா தான் என்னுடைய முதல் வாத்தியார். தைரியம் கற்றுக் கொடுத்த வாத்தியார்னா இந்த அம்மா தான். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய சகோதரருக்கு திருப்பதியில் கல்யாணத்திற்கு முன்னால் பூணல் போட்டாங்க. எனக்கு நான் பூணல்லாம் போட்டுக்க மாட்டேன், வெக்கமாக இருக்கு. சின்ன வயசுலேயே சொல்லிட்டீங்க. எந்த மறுப்பும் சொல்லாமல் எனக்கு மொட்டை கூட போடல, தலை நிறைய மூடி பாருங்க. திருப்பதியில் மொட்டை போட மாட்டேன்னு அங்கிருந்து தொடங்கி யாத்திரை இன்னி வரலாம் சட்ட கலர் மாறாமல் இருக்கு எனக்கு. அதற்கு உறுதுணையாக நின்றவர்கள் இந்த குடும்பமே. இவங்க வந்து டாக்டராக இருக்காங்க, டாக்டர் நந்தினி. இவங்க பொண்ணுக்கு இந்த மாதம் கல்யாணம். இது வந்து சுஹாசினி ரத்னம். இது வந்து என்னை பாரதி ராஜா அலங்கரித்து பார்த்த ஒரு காட்சி. அதாவது திசைகளை ஆடையாக திகம்பரன் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த திகம்பர ரூபம் கிட்டத்தட்ட அதுக்கு வந்திருக்கேன். இது என்னமோ பெரிய தியாகம் மாதிரி சொல்லுவாங்க. என்னை கேட்டால் ரொம்ப சந்தோஷமான நிலை இதுதான். இன்னும் சொல்ல போனால் காந்தியார் இந்த உருவத்திற்கு வருவதற்குத்தான் தன்னை தயாரப்படுத்தி கொண்டிருந்தார். ராஜாஜி அவர்களின் வேண்டுகோளின்படி கீழ் வேட்டியும் கொடுத்துக்கிட்டார். இல்லைன்னா இப்படித்தான் பார்த்துட்டு போனோம் காந்தியார். இது ஏதோ கேள்வி பண்ணுவாங்க, அது எப்படிங்க நடிச்சிங்க இந்த மாதிரின்னு. இதுதான் என்னுடைய நேச்சுரல். இது இந்த மாதிரி பரம்குடியில் நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். எனக்கு அது ஒன்றும் தப்பாகவே தோணல. பட் அந்த நேரத்தில் இது பெரிதாக பேசப்பட்ட ஒரு ஃபோட்டோவே கூட. நடன அமைப்பு கே தங்கப்பன், உதவி கமல்ஹாசன் வந்திருக்கு. ஆக்சுவலி சரோஜாக்கா தான் என்னோட மூத்தவங்க. பட் எனக்கு இந்த பட்டத்தை அவங்க விட்டு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டைட்டில் போடும்போது கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, இல்லை தம்பி பேரையே போடுன்னு அவங்களும், இந்த பையன் பேரே போட்டோம், நல்ல உழைப்பாளி அவன், நான் பேர் வரட்டும்னு தங்கப்பாசன் சொன்னதுனால தான் எனக்கு அவங்க பேருக்கு மேலே அந்த பேர் கிடைச்சிருக்கு. இதுக்கு எனக்கு சம்பளம் 250 ரூபான்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய நண்பர்களுக்கு இந்த டைட்டிலை காட்டுறதுக்காக செலவு பண்ணது 175 ரூபா இருக்கும். ஏன்னா இது நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்தில் வரக்கூடிய ஒரு டைட்டில். இது என்னுடைய உழைப்பு வேர்வை எல்லாம் அங்கே தெரியதா, வெக்கம் இல்லாமல் நானே கை தட்டுவேன். ஸோ எனக்கு ரொம்ப வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு கார்டு இது. ஆமாம், இதில் கிட்டத்தட்ட எல்லாரையுமே எனக்கு அடையாளமும் சில பேர் பேரோ கூட தெரியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஆட்கள் பல பேர் இருக்காங்க. அதாவது இயக்குனர் இருக்கார், இங்கே சானு வர்கீஸ் இருக்கார். இயக்குனரும் சானு வர்கீஸும் எடிட்டரும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மிக முக்கியமான அங்கம். இந்த படத்தை பார்க்கும்போது தான் நீங்கள் தெரியும், புரியும். ஷோபி இருக்கார், அவரை பற்றி கடைசியாக படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது பேசுவாங்க, முதல்லாம் பேச மாட்டாங்க. இது வந்து மூன்றாம் தலைமுறை தயாரிப்பாளர். அவங்க கீழே ப்ளூ இதில் இருக்காங்க, ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு. அவங்க சித்தாரா, கே பாலாஜி அவருடைய மகனுடைய மகள். அவங்க
இதில் இவங்க இந்த படம் முடிஞ்சதும் த்ரிஷாவுடைய கேரக்டரை பற்றி பேச போகிறாங்க. அண்ட் இது அவங்களுக்கு 50th ஃபிலிம், அது 50th படம் அவங்களுக்கு. அது போக அவங்க இதில் ரொம்ப மிக வித்தியாசமான ஒரு த்ரிஷாவாக தான் இதில் தெரியும். இவங்க மதுஷாலினி, யுகி சேதுவுக்கும் வித்தியாசமான ஒரு பாத்திரம் இதில். பிரகாஷ்ராஜ் வந்து இதில் வந்து படம் முடிஞ்சு போகும்போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னு சத்தமாக எல்லாருடைய காட்சிகளை பற்றியும் விளக்கிட்டு போனார். இது மாதிரி ஒரு சந்தோஷம், இது படத்துடைய ரிலீஸு வெற்றி அதையெல்லாம் சம்பளம் எல்லாத்தையும் தாண்டின ஒரு சந்தோஷம். வி மஸ்ட் டூ இட் அகெயின் அண்ட் அகெயின் அகெயின் சொல்லிட்டு போனார். முக்காசி ஒரு இது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று புரிந்தவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் சொன்னாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இதில் நல்ல புகழும் அடையாளமும் கிடைக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச்.